ஹாய், வெல்கம் டு த அனதர் ஈட்டிங் எபிசோட் ஆஃப் பேபி ஃபேஸ் ஈட் எக்ஸல். இந்த ரெஸ்டாரண்ட் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. செங்கல்பட்டு தாண்டி போனீங்கன்னா அங்கே வந்து மனோஜ் பவன் ஒரு ரெஸ்டாரண்ட்டு. இதில் நான் அடிக்கடி சாப்பிட்ருக்கேன். எப்படின்னா, நாங்கள் சென்னை விட்டு அவுட்டர் போகிறோன்னாவே காலைல டிஃபன் இங்கே தான் சாப்பிடுவோம். ஆக்சுவலாக மூணு மனோஜ் பவன் இருக்குது, இதுதான் ஃபஸ்ட்டு வரும். இது சின்ன கோலை பார்க்கறதுக்கு முன்னாடி இருக்கும். அப்புறம் இது இன்னொன்று வந்து மேல்மருவத்தூருக்கு முன்னாடி ஒன்று வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொன்று, அதுக்கப்புறம் இன்னொரு மனோஜ் பவன் இருக்குது, அது வந்து கொஞ்சம் நியூவான ஒன். அது அந்த வீடியோ கூட நான் போட்டிருக்கேன். அந்த மனோஜ் பவன் நல்லா ஸ்கீனிக்காக இருக்கும். ஒரு ஒரு மலை இருக்கும், அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்கும் அந்த மனோஜ் பவன். அது வந்து மதுராந்தத்துக்கு முன்னாடி இருக்கும் அந்த மனோஜ் பவன். ஃபுட்டு எப்போதுமே அவங்கள்ட்ட வந்து டிஸப்பாயிண்ட் ஆகுது. ரொம்ப நல்லாயிருக்கும், டீசெண்டாக இருக்கும் ஃபுட்டு. இன்றைக்கி நான் என்னெல்லாம் ஆர்டர் பண்ணேன் நீங்களே பார்த்துருப்பீங்க. மீல்ஸு, நான், நூடுல்ஸு, அப்புறம் சில்லி பன்னீர், அப்புறம் அந்த மீல்ஸில் அவங்களே காம்ப்ளிமெண்ட்ரி ஒரு ஜூஸ்லாம் கொடுத்தாங்க. நல்லா இருந்துச்சு எல்லாமே. ஃபுட் வாஸ் குட். ஏன்னா ஒரு ஆள் ஒரு ஒரு அவுட்டர் ஹைவேயில் வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட் கொடுக்குறது கஷ்டம். இவங்க வந்து நார்மலாக எப்படி நமக்கு சிட்டிக்குள்ளே கிடைக்குதோ அந்த மாதிரியே ஃபுட் கொடுக்குறாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஹைவேயில் வந்து பெருசாக எதுவுமே சாப்பிட்டது கிடையாது. மனோஜ் பவன் விட்டால் அக்ஷய பவன் ஒன்று இருக்குது விழுப்புரம்க்கு முன்னாடி ஜங்ஷன், அந்த டோல்கேட்டில் இருக்கும், அதில் சாப்பிட்ருக்கேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து மனோஜ் பவன் தான், இல்லாட்டி நான் வந்து வீட்லேயே சாப்பிட்டுட்டு ஊருக்கு போயிடுவோம். ஆக்சுவலாக நாங்கள் கும்பகோணம் அந்த சைடு தான் போவோம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட் தான் எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்காக அதெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க. இது அகைன் பார்த்திங்கன்னா இன்னொன்று அடுத்த ரெண்டு நாள் கழித்து மார்னிங் அங்கேயே போய் சாப்பிட்டோம். மார்னிங் டிஃபன்னு திருப்பி அங்கே போகிற வேலை இருந்துச்சு அந்த சைடாக. போன தர பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து மதியானம் சாப்பிட்டோம், இது வந்து மார்னிங் டிஃபன்னு. அங்கே இந்தமாதிரி ஒரு பக்கி வண்டி அலைஞ்சிக்கிட்டே இருக்குது, ரொம்ப நமக்கு வந்து ஷட்டில் பண்ணுவாங்க. அங்கே பார்த்திங்கன்னா டாய்லெட் கொஞ்சம் தூரமாக இருக்கும், அதில் இறக்கி விட்டு அப்புறம் திருப்பி கூப்பிடுறது அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த சர்வீஸ் வாஸ் குட். ஃப்ரெண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்க ஸ்வீட்ஸும் விற்றுட்டுருக்காங்க. நீங்கள் யாராவது கெஸ்ட் வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஸ்வீட்ஸ் கூட இவங்கள்ட்ட வாங்கலாம். அப்புறம் திருப்பி மனோஜ் பவனுக்கு வந்தோம். அதை விட்டால் நாங்கள் வேற எங்கேயும் சாப்பிட்றதில்ல. பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா சாம்பார் வடை, ரவா தோசை, அப்புறம் நார்மல் தோசை, அப்புறம் பூரி, இதெல்லாம் ஆர்டர் பண்ணோம். பொங்கலும் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. பொங்கலில் தான் கொஞ்சம் நெய் கம்மியாக இருந்துச்சு. ஃபுட் வாஸ் குட். ரொம்ப மோசமாக இல்லை, நல்லா இருந்துச்சு ஃபுட்டு. அப்புறம் சாம்பார் இட்லி சாம்பார் வடையும் நல்லா இருந்துச்சு. நல்லா ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லா க்ரன்ச்சியாக கொடுத்துருந்தாங்க. ஹைவேயில் பார்த்திங்கன்னா நான் ரீசெண்ட் டைம்ஸில் வந்து நிறைய ஃபேமஸான ரெஸ்டாரண்ட் வந்திருக்கு. நிறைய பேர் அதில் போயிட்டு ரிவ்யூஸ்லாம் போட்டிருக்காங்க யூடியூபர்ஸும். நீங்கள் யாரும் அந்தமாரி ஒரு நல்ல ஒரு ஹைவே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிருந்தீங்கன்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், நாங்கள் போய் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்ட்டு. 99 ஒரு ரெஸ்டாரண்ட் சொன்னாங்க, அதுவும் நல்லாயிருக்கும்னு நிறைய பேர் நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனால் நாங்கள் போனது கிடையாது. கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ. சீ யூ சூன் இன் அனதர் வீடியோ. பாய்.